நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே கூட வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் மொழி தவறாமல் வந்து சேரும். சரி வாங்க வீடியோ கொள்ளலாம். என்னுடைய பேர் கௌரி, மதுரை மாட்டுத்தாவணியில் குடியிருக்கேன். எங்கள் கணவர் மதுரையில் சொந்தமாக மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காரு. என் வீட்டுக்கு பக்கத்தில் காமாட்சி அம்மா வீடு இருக்குது. அவங்க மகனுக்கு ஒரு வருடத்திற்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆச்சு. அவங்க மருமகள் அபிநயா கல்யாணமாகி இங்கே வந்ததுலேருந்து என்கிட்ட நல்லா பழகிட்டா. கௌரி அக்கா கௌரி அக்கான்னு சொல்லி என் மேலே பாசமாக தான் இருப்பா. அவளுடைய கணவன் தினேஷ் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறான். அபிநயா மேலே அவளுடைய கணவன் தினேஷ் பாசமாக தான் இருப்பான். ஆனால் அப்பா அம்மா பேச்சை தட்டமாட்டான். அப்பா அம்மா பேச்சு தான் வேத வாக்குன்னு சொல்லி அப்படி நடப்பான். அபிநயோட மாமியார் காமாட்சி அம்மா சரியான கஞ்ச பேசினாரி. எச்சில் கையால் கூட காக்கா ஓட்ட மாட்டாங்க, அந்தளவுக்கு சரியான கருமி. இவங்க வாழ்கிற வீடு எங்கள் வீட்டை விட சின்ன வீடு தான். ஒரு ஹால் ஒரு கிச்சன், அவ்வளோதான் அவங்க வீடு. அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு தனியாக ஒரு ரூம் வச்சு ஒரு வீட்டையே கட்டலாம். ஆனால் பேங்க்கில் பணத்தை போட்டு வச்சுட்டு ஊர்க்காரங்கள்ட்ட வட்டிக்கு பணத்தை விட்டுட்டு பணம் பணம்னு சொல்லி பணத்தை பொத்தி பொத்தி வச்சுருக்காங்க அவங்க மாமியார். அபிநயா வீட்டில் இப்போ என்ன பிரச்சனைனா, புதுசாக கல்யாணம் கட்டிட்டு வந்த அபிநயா தன் கணவர் தினேஷு கூட சரியாக பேச முடியல, சந்தோஷமாக வாழ முடியலன்னு சொல்லி அவங்க வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. புதுசாக வந்த மருமகள் அபிநயா தன் கணவர் கூட சரியாக பேச முடியாதான். ஏன், இவங்களுக்கு முதலிரவு கூட சந்தோஷமாக முடியலன்னு சொல்லி என்கிட்ட ஒரு நாள் அபிநயா புலம்பிக்கிட்டு இருந்தா. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிற சின்ன ஹாலில் ரெண்டாக தடுத்து, அதுவும் ஃப்ளைவுட்டில் தடுத்து, ஒரு பக்கம் அபிநயாவும் தினேஷும் இன்னொரு பக்கம் அபிநயோட மாமனாரும் மாமியாரும் தங்கியிருக்காங்க. இப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்குள்ளே எப்படி சிரித்து பேச முடியும்? அபிநயா தன் கணவர் தினேஷுக்கிட்ட சிரித்து பேசினா, ஏதோ ரகசியம் பேசினா கூட பக்கத்து ரூமில் இருக்கிற அவளுடைய மாமியார் காதில் அப்படியே விழுந்துடும். அதை கேட்டுக்கிட்டு காமாட்சி அம்மா காலில் வந்து, ஏன் அபிநயா என் பிள்ளைய சிரித்து பேசி மயக்க பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்களாம். இதெல்லாம் அபிநயாவுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. என்கிட்ட வந்து பயங்கரமாக புலம்புவா, என்னக்கா இது வீடு, ஒரு ஹாலில் அதுவும் ஃப்ளைவுட்டில் தடுத்து அவங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் இருக்கேன், என் புருஷன்கிட்ட சிரித்து பேச முடியல, அப்புறம் எப்படிக்கா புருஷன் மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியும், இதெல்லாம் என்னக்கா நியாயம்னு சொல்லி என்கிட்ட அபிநயா புலம்பி தள்ளுவா. நாங்களும் கல்யாணம் பண்ணும்போது காமாட்சி அம்மா கிட்ட கேட்டோம், ஏம்மா உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களே, எங்கே ஒரு ரூம் கூட இல்லை, ஒரே ஹால் தான் இருக்குது, இந்த ஹாலில் எப்படி நீங்களும் அவங்களும் படுத்துக்குவீங்கன்னு சொல்லி கேட்கும்பொழுது, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலகாலத்தில் கல்யாணம் பண்ணும் இல்லையா, நேரம் கூடி வராது, அதனால் இப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம், ரூமை பற்றி அப்புறம் யோசிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இதுவரைக்கும் ரூம் கட்டலை, ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் ரூம் கட்டலை. சிமெண்ட் கல் வச்சு ரூம் கட்டினா எங்கடா பணம் செலவாகணும்னு சொல்லி ஃப்ளைவுட் வச்சு தடுத்துட்டாங்க. நான் அபிநயா கிட்ட சொன்னேன், ஏன் அபிநயா உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட இதெல்லாம் சொல்ல வேண்டியதானே, அவர் போய் கேட்கலாம் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைக்கா நானும் சொல்லி தான் பார்த்தேன், அவரும் போய் கேட்குறாரு, ஆனால் மறுபடியும் அவங்க அப்பா அம்மா சொல்கிறத வேதவாக்க எடுத்துக்கிட்டு அப்படியே ஒன்றும் சொல்லாமல் திரும்பி வந்துடுறாரு. நாங்கள் என்ன வீட்டுக்குள்ளேவே இருக்கோம், நாங்கள் சாப்பிட்டு வந்து படுக்க 10 மணி ஆகிடுது, அதுக்குள்ளே உங்கள் குடும்ப சங்காதத்தை வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாமல் பேசுகிறாங்கக்கா. மீறி கேட்டால், ஏன் பிளாட்பாரத்தில் குடியிருக்கவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலையா, புள்ள குட்டி பெற்றுக்கலையா, பெரிய 1.5 கோடி சீமா விட்டு புள்ள தனியாக கல் வச்சு ரூம் கட்டினா தான் புள்ள பெற்றுக்குவியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிறாங்கக்கா. வெறும்பைய மகளுக்கு வீராப்பு பாரு என்று கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிறாங்கக்கா என்று அபிநயா சொல்லும் பொழுது என் மனசு கஷ்டமாக போயிடுச்சு. அபிநயாவோட அப்பா அம்மா கஷ்டப்படுற குடும்பத்தில் வாழ்கிறாங்க. அபிநயாவுக்கு 2 தங்கச்சி 1 தம்பி இருக்காங்க. அபிநயா பார்க்க அழகாக இருக்கா, பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அரை மனசாக தான் அபிநயாவை கட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. பணம் பணம்னு சொல்லி பேய அலையிற காமாட்சி அம்மா எப்படி ஏழை விட்டு பெண்ணை கட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஆனால் அபிநயா வீட்டிலிருந்து 5 பவுன் நகை 2 ஏக்கர் நிலத்தை எழுதி வாங்கிட்டு தான் கல்யாணம் கட்டிட்டு வந்திருக்காங்க. அதுவும் அபிநயாவோட அப்பா அம்மா கிட்டேயே நிலத்தை குத்தகைக்கு விட்டுருக்கானே பாரு, எந்த அளவுக்கு காமாட்சி அம்மா கெட்டிக்காரின்னு நிலத்தையும் ஆட்டையை போட்டுட்டு வருஷத்துக்கு குத்தகை பண்ணணும் சொல்லி இவ்வளோ வாங்கிட்டு இருக்காங்க, அதுவும் அந்த ஏழை பாளையிட்ட. அபிநயோட அப்பாவும் மகளோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் சொல்லி நம்ம எப்படியாவது மற்ற பிள்ளைங்களை கரைச்சிக்கலாம்னு சொல்லி தான் இதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இப்படிப்பட்ட கொடுமைக்காரி மாமியார்கிட்ட மாட்டிக்கிட்ட அபிநயா என்கிட்ட வந்து தினமும் புலம்பி அழுகிறதை பார்க்கும் பொழுது மனசு ரொம்ப கவலையாக தான் போகுது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட நானும் என் பக்கத்து வீட்டில் குடியிருக்கிற என் ஃப்ரெண்டு கவிதாவும் ஒரு முடிவுக்கு வந்தோம். அந்த சமயத்தில் என்னுடைய தோழி கவிதாவுக்கு வளைகாப்பு வச்சுருந்தாங்க. அப்போது அந்த வளைகாப்புக்கு அந்த தெருவிலிருந்து யாரையும் மிஸ் பண்ணாமல் கூப்பிடுன்னு சொல்லியிருந்தேன். குறிப்பாக அபிநயா வீட்டிலேருந்து எல்லாரையும் கூப்பிடுன்னு சொல்லும்பொழுது அவளும் அபிநயா வீட்டிலேருந்து எல்லாத்தையும் அழைச்சிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அபிநயா அவளுடைய கணவர் தினேஷ் அபிநயோட மாமியார் காமாட்சி அம்மா அவங்க மாமனார்னு சொல்லி எல்லாம் வந்திருந்தாங்க. கவிதா வீட்டில் சொந்த பந்தம் படை சூழ கவிதாவுக்கு வளைகாப்பு நடந்துச்சு. அந்த டைமில் அபிநயோட மாமியார் காமாட்சி அம்மா கவிதாவுக்கு வளையல் போட வரும்பொழுது கவிதா தடுத்துட்டா, நீங்கள் ஒன்றும் வளையல் போட வேண்டாம் ஓரமாக நெல்லுங்கன்னு சொல்லும் பொழுது காமாட்சி அம்மாவுக்கு அந்த இடத்துல அவமானமாக போயிடுச்சு. கவிதாவோட அம்மா வந்து, ஏ கவிதா என்னடி இது, பெரியவங்க வயசானவங்க வந்து வளையல் போட வராங்க, நீ என்னடனா தடுத்து நிறுத்துற என்ன அது அப்படின்னு சொல்லும் பொழுது, அம்மா அவங்க ஒன்றும் வளையல் போட வேணாம், அவங்க வளையல் போட்டால் எனக்கு நல்லபடியாக பிரசவம் நடக்காது புரியுதா, அவங்க எனக்கு வளையல் போட வேணாம், அவங்களுக்கு வளையல் போட தகுதி கிடையாதுன்னு சொல்லி
ஓரமானக்கு சொல்லிட்டா கவிதா. இதை பார்த்து அபிநயோட மாமியார் காமாட்சியம்மாவுக்கு பயங்கர அசிங்கமா போயிடுச்சு. ஒரு கட்டத்துல அவமானத்தை பொறுக்க முடியாம கவிதா கிட்ட காமாட்சியம்மா சண்டைக்கு போயிட்டாங்க. ஏய் கவிதா, அப்புறம் எதுக்கு என் வீட்டுல வந்து என்ன கூப்பிட்ட? நான் ஒரு பெரிய மனுஷன் பார்க்காம அசிங்கப்படுத்துறிய அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் கவிதா ஒரு வார்த்தை சொன்னான். இங்க பாருங்க காமாட்சியம்மா, உங்களை வளையல் போடக்கூடாதுன்னு சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு, கூணி குறிய நிற்கிறீங்க இல்லையா? அதே போல அபிநயா கல்யாணம் ஆயிட்டு ஒரு வருஷம் ஆகுது, அவளுக்கு இன்னும் குழந்தை பாக்கியமே வரல, அதை பத்தி யோசனை பண்ணீங்களா? எனக்கு இது சம்பந்தம் இல்லாத விஷயம் தான். இருந்தாலும் ஒரு பெண்ணோட வேதனை இன்னொரு பெண்ணுக்குதான் தெரியுங்கிற மாதிரி அபிநயோட வேதனை எனக்கு நல்லாவே தெரியுது. நானும் குழந்தைக்காக ஏங்கியிருக்கேன், அபிநயாவுக்கு மட்டும் அந்த எண்ணம் இருக்காதா? நீங்க பாட்டுக்கும் சிவபூஜையில கரடி போந்த மாதிரி அபிநயாவோட வாழ்க்கையில குறுக்க நிக்கிறீங்களே, நியாயமா இருக்கா? அவளுக்கு மட்டும் கணவன் கூட சந்தோஷமா இருக்கணும், காலகாலத்துல பிள்ளைய பெற்றுக்கணும் சொல்லி ஆசை இருக்காதா? நீங்க வசதி வாய்ப்பு உள்ளவங்க, உங்களால முடிஞ்சா தனியா வீடே கட்டிக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அபிநயா வாழ்க்கையில ஏன் விளையாடுறீங்க? பாவம் ஏழை விட்டு பெண்ணு தானே. நீங்க புருஷன் கூட சந்தோஷமா வாழ்ந்தீங்க, ஒரு பிள்ளைய பெத்தீங்க, நல்ல குடும்பமா இருக்கீங்கன்னு சொல்றதுக்காக உங்களுக்கு எனக்கு வளையல் போட தகுதி வந்துருச்சா? அதெல்லாம் இல்லைங்க. நீங்க வந்து இன்னொரு பொண்ணுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்காம தடையா இருக்கீங்க, அதனால உங்களை தான் ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அபிநயோட மாமியார் கூணி குறுகி நின்னாங்க. நல்லா திங்க் பண்ணி பாருங்க, அபிநயா கல்யாணம் ஆயிட்டு ஒரு வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கா? அவ எப்படி ஒரு நல்லது கட்டத்தில் போய் கலந்துக்க முடியும்? அவளுக்கு மட்டும் மனசு கிடையாதா? உனக்கு மட்டும் தான் மனசான்னு சொல்லி கவிதா நல்லா ஒரு சம்ம வாங்கி விட்டா. கவிதாவோட சரமாரி கேள்வியால திகச்சு போன காமாட்சியம்மா அடுத்ததா பக்கத்து தெருவிலேயே ஒரு வீடு வாடகை பிடிச்சி அங்க போயிட்டாங்க. இப்ப அபிநயாவும் தினேசும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அபிநயா கன்சீவா இருக்கா. அபிநயாவை பார்க்க போகும்போதெல்லாம் கௌரி அக்கா, உங்களாலையும் கவிதா காவலையும் தான் நான் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கேன்னு சொல்லி ரொம்பவே புகழ்ந்து தள்ளுவா. இந்த செய்தியை கௌரிங்கிற சகோதரி தன்னுடைய இணையதள பக்கத்தில் பகிர்ந்திருக்காங்க. இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கொண்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற செய்திகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.